பேசலாம், சினிமா தான் பேசணும். தோனி இஸ் எல்பிடபிள்யூனா, தோனி எல்பிடபிள்யூ அவன் படம் எடுத்திருக்காரு, எல்ஜிஎம் லெட்ஸ் கெட் மேரிட். அதை ரெண்டு நாள் முன்னாடியே பார்த்தாச்சு, போட்டிருக்கணும். அந்த ஷாக்லேருந்து வெளில வந்து ரெண்டு நாள் ஆச்சு. கிரிக்கெட்டுக்கெல்லாம் ஏன் படம் வராங்கன்னு தெரியல. இந்த படம் சுத்தமாக ஒன்றுமே இல்லை. இவ்வளோ ஹரீஷ் கல்யாண் நல்ல ஆக்டரு, பிக் பாஸ்லேருந்து சக்ஸஸாக வெளில வந்த ரெண்டு பேரும், ஒன்று கவின் ஒன்று இவர் கல்யாண் ஹரீஷ் கல்யாண், நடிப்பே ஒட்டவே இல்லை அந்த படத்தில். எடுத்தோன்னா ரெண்டு வருஷமாக லவ் பண்ணுறாங்க, ரெண்டு வருஷத்துக்கு வச்சு டிசைட் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலான்னு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஹீரோயின் இவானா அவங்க சொல்கிறாங்க தனி கொடுத்தனம் போகணுன்னு. ஒரு சொல்கிறார் அவங்க அம்மா வந்து நதியா அந்த சன் ஆஃப் மகாலட்சுமி நடிச்சாங்கன்னா, அதுலேருந்து பையனை தனியாக வளர்க்குற மாதிரி இதுலேயும் தனியாக வளர்த்துட்ருப்பாங்க. சிங்கிள் மதர், அவன் சொல்ல அம்மா இல்லாமல் என்ன வாழ முடியும், வேணா பழகி பார்க்கலான்னு கும்பலாக ரெண்டு ஃபேமிலியும் கூர் ஊருக்கு போகிறாங்க. அங்கே போய் பழகி பார்க்கலான்ட்டு அங்கே பழகலாம் பழகணும்னு இவர் சொல்லுவார். சாலமன் பாப்பையா சார், சிவாஜி படத்தில் அந்த மாதிரி அங்கே போகிறாங்க. ஒன்றுமே ஓட்டில் நிறைய ஆக்டர்ஸை வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. யோகி பாபு தான் டிரைவராக வராரு, பஸ் டிரைவராக அவர் ஃபோட்டோ வச்சிருக்கார் தோனியை அவர் நிற்கிறது. அவ்வளோதான் தோனியோட கான்ட்ரிபியூஷன் படத்தில். தோனியை தான் ஒரு சில தலையாட்டவர் போய் பார்த்தேன். ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட் ஆஃப் ஆனும் கொஞ்சம் புது மாதிரியாக இருந்து சரி பழகணும்னு போயிருக்காங்க. மாமியார் மருமகன் எப்படி பழக போகிறாங்க நம்ம பார்ப்போம், உட்பி மாமியார்னு பார்த்தா அந்த மாதிரி சீனே இல்லை. அங்கே போய் ஃபஸ்ட் ஆஃபில் வந்து எடுத்தோன்னே வெங்கட் பிரபு ஒரு ரெண்டு மூணு சீன் வராருங்க, ஐடி மேனேஜர் வர இவங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு. அவர் நல்லா சொல்கிறேன், ஏ இதெல்லாம் வேலையாகாதரா போகாதரா இந்த மாதிரி பிள்ளை நல்லா பேசுவார். இல்லை சார் நாங்கள் அவங்க ரெண்டு பேர் பழக போகிறாங்க நாங்கள் போகிறோம்ட்டு அப்படியே பயந்து பயந்தே நடிச்சிருக்கார் படம் ஃபுல்லாக. கல்யாண் ஹரீஷ் கல்யாண் அந்த பொண்ணுட்டு இவன் நல்லா நடிச்சிருக்காங்க, அவங்க ரோல் நல்லா பண்ணியிருக்காங்க. நதியா ஆல்சோ, பட் செகண்ட் ஹாஃப் தான் தறிகட்டு போகுது படம், எங்கே போகுதுன்னே தெரியல. அதனால தான் சொன்னேன் டோனி டக் அவுட் ஆகிட்டார் இதில். எல்பிடபிள்யூ எல்ஜிஎம்ல எல்பிடபிள்யூன்னு வச்சிருக்கலாம் பேர். சரி இந்த கிரிக்கெட்டர்ஸ் அப்கோர்ஸ் தோனி அவர் சாதனை படிச்சிருக்காரு, சிஎஸ்கே ஆகட்டும் இந்தியாக்கு ஆகட்டும் விளையாண்ட மேட்சஸ்லாம் தமிழ்நாடு அவ்வளோ ஃபேனு. ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஃப்ளாப் பண்ணது இதுதான் தமிழ்நாட்டில், இந்த படத்தில் தான். கிரிக்கெட்டில் அவர் ஃப்ளாப் பண்ணதே கிடையாது. ஏன்னா கிரிக்கெட்டே பார்த்தீங்கன்னா சந்தீப் பட்டேல் அவர் சினிமாக்கு வந்தார் சுத்தம் ஃப்ளாப் ஆகி போயிட்டார். அஜய் ஜடேஜா வந்தார் ஃப்ளாப் ஆகி போயிட்டார் சினிமாவில். மோஷன் கான் ஒருத்தர் இருந்தார் பாகிஸ்தான், அவர் வந்தார் பல எடுத்தார் போயிட்டாரு. அதே மாதிரி சடகோ பன் ரமேஷ் ஒன்று ரெண்டு படத்தில் வந்தார், அவர் எங்கே போனார்னே தெரியல. யூனோ ஸோ அது மாதிரி கிரிக்கெட்டர் ஒர்க் அவுட் ஆனால் செகண்ட் ஹாஃபில் சுத்தமாக டூரை பேக்கப் பண்ணி ரெண்டு ஃபேமிலி அனுப்பிச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் இப்போ பழகு ரெண்டு போயிட்டு நதியாக பப்புக்கு போகிறதுன்னு பாருக்கு போகிறதுன்னு கூறுகள்லேருந்து கோவா போயிடுறாங்க. அங்கே போய் ட்ரெஸ்ஸு மாத்துறாங்க, திடீர்னு போய் என்னமோ ஒரு டான்ஸு பப்ளிக் டான்ஸு கண்டு குடிச்சுட்டு ஆடுறாங்க, திடீர்னு புளி வருது. ஒஸ்ட்டு விஎஃப்எக்ஸ் நான் பார்த்ததுலேயே விஎஃப்எக்ஸ் ஒரு கூண்டு உள்ள யோகி பாபு நதியா அந்த ஹீரோயின் போட்டாங்க, பக்கத்துலேயே புளியை போட்டு அந்த புளி நக்கி கூட பார்க்க மாட்டேங்குது, அப்படி ஒரு புளி. அது அப்கோர்ஸ் விஎஃப்எக்ஸ் தான், அது தேவையில்லாத சீன். அப்புறம் இங்கே இன்னும் சொல்லுதுன்னு வர்றார் வீட்டு வீக்கிறாங்க, அவர் ஒரு ரெண்டு சீனில் வராரு போலீஸ், அந்த புளியை பிடிக்கிறதுக்கு சாண்டி வராரு. அவர் வெள்ளக்கார சாமியார் கூட்டம் ஒன்று இருக்காங்க அங்கே, எல்லாமே தம்மாரோ தம் அந்த மாதிரி தம் அடிச்சுட்டு பாட்டு போகிறாங்க. அங்கே சாண்டி டான்ஸ், அந்த டான்ஸ் நல்லா இருந்தது சாண்டி. இது அவங்க ஒரு டான்ஸ் காமிச்சு ஏதோ ஒரு பாஷை பேசுகிறாங்க, அதுக்கு ஒரு எக்ஸ்பிளேஷன் நல்லது. நான் டிடி ரிட்டர்ன்ஸை பார்த்துட்டேன் ஃபஸ்ட்டு, அந்த படம் பார்த்துருந்தா இந்த படம் தான் ஃபஸ்ட்டு போகிறதா இருந்தேன். டிக்கெட் இல்லை அது இப்போ ஷோ, அதனால் டிடி பார்த்தேன். அது ஒர்த் வாட்சிங் பசங்களோட பார்க்குறது. இந்த படம் பார்த்துருந்தா அந்த தலைவலியிலே அந்த படத்தையும் ரசிச்சிருக்க முடியாது. இது சுத்த ஹட்டர் ஃப்ளாப். ஐ டோன் நோ தோனி யாரும் டேரக்டருக்கு சுத்தமே புரியலையா, ஹரீஷ் கல்யாணும் புரியல, என்னதான் எடுக்கிறாங்க செகண்ட் ஹாஃப்ல. வினோதினி மாதிரி நல்ல ஆக்டர்ஸ் அவங்களும் இந்த பஸ் பழகனாலே வந்துருவாங்க, எங்கே எப்போதுமே வருவாங்க அவங்க இந்தலயே பஸ்ல அவங்க வராங்க, அப்படியே டிராவல் ஆகி போறாங்க. ஃப்ரெண்டு படத்தை காப்பாற்றுற ஒரே ஒரு ஆள் யார் பார்த்தீங்கன்னா ரேடியோ மிர்ச்சி விஜய் வராரு, ரொம்ப நல்லா காமெடி பண்ணுற அவர் ஃப்ரெண்டாக வராரு. ஒன் லைன்லாம் நல்லா இருந்தது, இன்ட்ரெஸ்டிங் அவர் பேசுறது ரொம்ப, எப்படி மிர்ச்சி சிவா மாதிரி ஆர்ஜே பாலாஜி மாதிரி ரேடியோ வந்து வரவங்களே காமெடி நல்லா பண்ணுவாங்க. யோகியோட காமெடி நல்லா இருக்கும். ஆனவனே எனக்கு பாத்ரூம் வருதுன்னு ஒருத்தர் இறங்கி பஸ் விட்டு போற பத்து வாட்டி அந்த சீனை காட்டுறாங்க படத்துல. என்னது இது, ரெண்டரை மணி நேரம் எப்படா முடியும் இந்த படம்? ரெண்டு நாளாச்சு இந்த தலைவலி போறதுக்கு. அதனாலதான் நான் இப்ப பேசுறேன். அதுவும் எம் எஸ் தோனி படம்னால போன, நான் தோனி படம் எடுத்துருக்கேன்னா கொஞ்சம் ஸ்டஃப் இருக்குன்னு தறி கட்டு போடுது கண்ணா எங்கன்னே ஒண்ணுமே புரியல. செகண்ட் ஹாஃபே தேவையில்ல, ஃபர்ஸ்ட் ஹாஃபே முடிச்சிருந்துருக்கலாம், ரெண்டு பிரிஞ்ச மாதிரியே காமிச்சிருந்துருக்கலாம். ஆனோ எல்லா விமர்சனமும் எல்லாருமே அதை கழுவி ஊத்திட்டாங்க படத்தை, ஈவன் தியேட்டர் வாசல இருக்கிறவங்க ஆகட்டும் நியூஸ் பேப்பரு மற்ற சேனல்ஸ் எல்லாம். சரி நான் பார்த்த வரைக்கும் என்னென்ன ஆதங்கத்தையும் சொல்லணும் இல்லையா, ஐ மீன் டக் அவுட் ஆகிட்டார்னு சொல்லணும். எம் எஸ் தோனி படம் நல்லா இல்லை, இன்னும் அவருக்கு பிடிச்சிருக்காது என்ன எடுத்திருக்காங்கன்னு எடுக்கிறவங்களுக்கானு தெரிய வேணும். ஹரீஷ் கல்யாண் ஸ்கிரிப்ட்லாம் ரொம்ப நல்லா எடுப்பார். மணப்பெண்ணு ஓமன் பெண்ணு ஒரு படம் வந்து அது நல்லா இருந்தது. கல்யாணம் காதல்னு ஒரு படம் பிக் பாஸ்ல ஒரு பொண்ணு நடிச்சு அவங்க கூட நடிச்சு அந்த படம் நல்லா இருந்தது. ரெண்டு ஹிட்டு வந்தாங்க, இவரான டாடான்னு ஒரு ஹிட்டு ரீசெண்டாக கொடுத்தாரு கவின், இவர் பிக் பிளாட்ஃபார்ம்னு பேரை கட்டிட்டு ஹரீஷ் கல்யாண். அதான் இது என்னோட ஒப்பீனியன். நீங்க பாத்தீங்களா படம், அதை பத்தி நினைக்கிறேன் கருத்துக்கு எதுவும் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. ஒரே பார்த்தா பேருக்கு நன்றி. லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னும் நல்ல படம் பெருனா எல்ஜி பெருங்க எல்ஜிஎம் லெட்ஸ் கெட் மேரிட் யா எல்பிடபிள்யூ. தேங்க்யூ ஸோ மச்.